நமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு சோதனை இருக்கத்தான் செய்கிறது. இதைகளை நாம் சந்திக்க வேண்டித்தான் இருக்கிறது. ஆனாலும் விரைவில் அவைகளெல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என் சாயப்பா சரி செய்து தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும். அப்படித்தான் நாம் பொறுமையோடு இருக்கிறோம். ஆனால் துன்பங்கள் தீரவில்லை. ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொறுமைதான் நம் எதிர்கால வாழ்க்கைக்கு நம்பிக்கையாகிறது. எப்போதும் நாம் அதே பொறுமையோடு செயல்பட வேண்டும். அதே சமயம் நாம் நமது மனம் தடம் மாறாமல் உறுதியோடு இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உன் இலட்சிய பயணம் தடம் மாறாது. நீ உன் இலக்கை அடைய முடியும். விரைவில் சாயிபாபா அதற்கு தகுந்த நேரத்தை உனக்கு உருவாக்கி தருவார். உன்னையும் உன் வேண்டுதல்களுக்கெல்லாம் தகுதி உள்ளவராக மாற்றி உன் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவார். எப்போதும் உன் உடனிருந்தும் ஆசீர்வதிப்பார். எனவே கவலை வேண்டாம். உன் கரம் பற்றி காக்கின்ற கருணை உள்ளம் கொண்டவர் சாயிபாபா இப்போது உன் வீட்டிற்கு வந்துவிட்டார். உன்னை எல்லா வளங்களோடும் வாழ வைப்பார். எனவே தைரியமாக இரு, கலக்கம் வேண்டாம். எனவே சாயிபாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.